நாகுபட்டா தொலைக்கட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மகேஷ். சந்திப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம உதகையில ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி மேடம், அவங்க போஸ்ட் மாஸ்டரா இருக்காங்க. அவங்களிடையே இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் வாரமாக கொண்டாடப்படுகிறது, அதை பற்றி விரிவாக்கம் தான் இன்னைக்கு நம்மிடையே பேச வந்திருக்காங்க. அவங்களை வரப்போம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். மேடம் வணக்கம். நீங்க இங்க வந்ததுல ரொம்பவே சந்தோஷம். அதை பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்றைக்கி எல்லாமே வந்து ஒரு சேமிப்புங்கிறது இன்றைய அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஒரு வாழ்க்கையினுடைய பிற்பகுதி ஒரு சிறப்பாக இருக்கணும்னு அது வந்து இந்த சேவிங்ஸுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஆனால் இன்னைக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி எத்தனை பேருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னு தெரில, அதை பற்றி நம்ம பேசுவோம் மேடம். அதற்கு முன்னாடி உங்களை பற்றிய ஒரு சில வார்த்தைகள். என் பேர் உமா மகேஸ்வரி, வி உமா மகேஸ்வரி. நான் வந்து நேட்டிவ் வந்து எனக்கு ஈரோடு. எனக்கு ஒரே டாட்டரு எஸ் பிரீத்தின்னு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க நேட்டிவ் ஈரோடா இருக்கவும், அப்புறம் ப்ரீவியஸா நான் வந்து சத்தியமங்கலத்துல இருந்து இங்க ப்ரமோஷன்ல ஊட்டி வந்திருக்கேன். 1.5 இயர்ஸ் ஆயிருக்கு நான் வந்து இங்க. வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன்லி மணி மைண்டடா தான் இருக்கிறாங்க, எஸ்பெஷலி சேனல்ஸ். ஆனா இங்க வந்து நாக்கபெட்டா சேனல் வந்து இப்போ எங்க மாதிரி ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துட்டு வந்து உங்களுடைய ப்ராடக்ட பத்தி சொல்லுங்கன்னு வந்து கேட்கறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நாக்குப்பட்டா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து எனக்கு எங்க டிபார்ட்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவா என்னை அனுப்பி இருக்கிற எங்களுடைய எஸ்பி சார் மிஸ்டர் குணசீலன், வி குணசீலன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சல் வாரம் அப்படிங்கற விஷயங்கள் நம்ம பேசினா அதுக்கு முன்னாடி தபால் அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் என்ன மேடம்? ஜென்ரலா போஸ்ட் ஆபீஸ்னாக்க தபால் பட்டுவாடாங்க சார். தபால் அதுதான் எங்களுடைய பாரம்பரிய சேவை. ஒரு தபால் வந்து ஒருத்தங்களை ஒரு லெட்டர் எழுதுனாங்கன்னா அது வந்து உங்களை ரீச் பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய பாரம்பரிய சேவை. அப்புறம் மணி ஆர்டரு, ரெஜிஸ்டர் பார்சல் அப்படிலாம் வரிசையா வருது. இதுல வந்து எங்களுடைய பாரம்பரிய சேவையில ஒரு லேக்னஸ், சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு தபால் வருது, நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கிறீங்க, இன்னைக்கு நைட்டு தான் வருவீங்க இல்ல நாளைக்கு தான் வருவீங்கிறப்போ, அப்ப உங்களுக்கு அந்த தபால் இன்னைக்கே ரீச் ஆகணும்னா ஒரு சின்ன ஒரு வழிதான் சார் இருக்கு, ஆத்தரைசேஷன் லெட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து இப்ப உங்களுடைய உங்க ஆபீஸ்ல இருக்கிறாங்களோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பரோ யார் இருக்காங்களோ அவங்க பேருக்கு எனக்கு வர தபாலை வந்து இவங்களுக்கு கொடுங்க, இவங்களுடைய சிக்னேச்சர் நான் அட்டஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சிக்னேச்சரை நீங்க அட்டஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் மட்டும் நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வர தபால அவங்களுக்கு கொடுத்துருவோம். சோ அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு இமீடியட்டா இப்ப நீங்க வெளியூர் இருந்து வந்த உடனே அந்த தபால் வந்துடும். நீங்க இல்லங்கறனால நாங்க டெபாசிட்ல எங்க ஆபீஸ்ல வச்சிருந்து அப்புறம் 7 டேஸ் தான் நாங்க வைக்கணும், அப்புறம் நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்ப உங்களுக்கு அந்த சேவை வந்து நாங்க செய்ய முடியாம போயிடும். சோ அதனால ஆத்தரைசேஷன் லெட்டர் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தபால் பட்டுவாடா எல்லாம் நாட்கள் இல்லையோ அவங்க வந்து ஒரு அட்டஸ்டட் யாராவது போதும். வாய்ப்புகள் அது ரெகுலரா அவங்களுக்கு வந்து அவங்க இல்லாதப்போ அவங்களுக்கு நாங்க டெலிவரி பண்ணிடுவோம். அது ஒரு முக்கியமான ஒரு இது, நிறைய பேர்த்து தெரியாம இருக்குங்க சார். வேற என்ன இருக்கு? வேற வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணலாங்க சார். சிம்பிளா நம்ம வந்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணா வெறும் 50 ரூபாய் கொடுத்து ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். 50 ரூபா இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண என்ன வேணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பான் கார்டு ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2, இவ்வளவுதான் வேணும். 50 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ண உங்களுக்கு பாஸ்புக் கொடுத்துருவாங்க, ஏடிஎம் கார்டும் கொடுத்துருவாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஏடிஎம் கார்டும் கொடுக்கலாம். அப்ப அந்த ஏடிஎம் கார்டை வச்சு நீங்க எங்களுடைய ஏடிஎம்ல நீங்க எத்தனை தடவை வேணாலும் எடுக்கலாம், ஒரு சர்வீஸ் சார்ஜும் இல்ல. இதே நீங்க வெளியே ஏடிஎம் எடுத்தீங்கன்னா ஒரு 5 சர்வீசஸ்க்கு அப்புறம் நாங்க ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் லெவி பண்ணுவோம். அதனால எங்களுக்கு 50 ரூபீஸ் தான் மினிமம் வச்சா போதும் சரிங்களா. அது எஸ்பி இருக்கு. வெளியே எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் தான் ஒரு சின்ன அமௌண்ட், 15-12 அந்த மாதிரி சின்ன அமௌண்ட் தான். எனி ஏடிஎம் எங்களுடைய ஏடிஎம் கார்டு வச்சு எந்த பேங்க்ல ஏடிஎம்லயும் நீங்க எடுக்கலாம். எங்களோடதுல வந்து எத்தனை தடவை வேணாலும் எடுத்துக்கலாம். நோ சார்ஜஸ் அதனால அந்த வசதி இருக்கு. செக் புக் ஃபெசிலிட்டியும் இருக்கு. நீங்க வந்து அதுக்கு மட்டும் மினிமம் 500 ரூபீஸ் வச்சுக்கணும் பேலன்ஸ் வந்து. செக் புக்கு 500 ரூபீஸ், மத்த
அதனால இது வந்து சேவிங்ஸ் பேங்க பொறுத்தவரை இந்த சிம்பிளா இது இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்டி, ஆர்டினாக்கா நீங்க 50 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து ஓபன் பண்ணலாம். 60 மந்த்ஸ் 5 வருஷம் கட்டணும். அப்புறம் 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதுக்கு அந்த எஸ்பி அக்கௌண்ட்லயே டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இமீடியட்டா நீங்க அன்னைக்கே பணம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சோ அதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னால நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல. ஜெனரலா எங்களுடைய எஸ்பிஐ பொறுத்தவரை போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா பணம் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. என்னன்னா சிக்னேச்சர் கரெக்டா இருக்கா? இப்ப உங்களுக்கு தபால் எங்களுடைய பாரம்பரிய சேவையில சொன்னேன், ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுக்கணும். எதுக்குன்னு உங்களுடைய தபால் உங்களுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற சேஃபர் சைடுக்காக தான் சொல்றோம். யாரோ ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு வந்தா எங்க வேலை முடிஞ்சிரும், அதனால நாங்க அப்படி பண்ண கூடாது. நாங்க வந்து சரியான நபருக்கு தான் கொடுக்கணுங்கிறதுக்காக போகலாம். அதனால ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்தா உங்களுக்கே நாங்க உங்களுக்கு கொடுத்த மாதிரி தான் அர்த்தம் ஆயிடும். அது அதே போல சிக்னேச்சர் வந்து நாங்க செக் பண்ணிட்டு தான் நாங்க கொடுப்போம். இப்ப வந்து இன்னைக்கு அமௌண்ட் கரெக்டான நபருக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு. இப்ப அந்த சிக்னேச்சர் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப நாங்க வந்து ஒரு இப்ப யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, ஒரு விட்னஸ் இல்லன்னா வேற ஏதாவது அவங்களுடைய லைசன்ஸ் இருக்கும், அவங்களுடைய லைசன்ஸ்ல சிக்னேச்சர் இருக்கும் இல்ல பான் கார்டுல சிக்னேச்சர் இருக்கும், அதெல்லாம் ஒரு வெரிஃபை பண்ணிட்டு நாங்க கொடுத்துருவோம். என்ன தீம் என்னன்னாக்க கண்டிப்பா சரியான அமௌண்ட் சரியான நபருக்கு கொடுக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு ரீசன்னாலதான் நாங்க சிக்னேச்சர் வெரிஃபை பண்ணி தரோம். இப்ப பாத்தீங்கன்னா போட்டோ எல்லாம் கூட நாங்க ஸ்கேன் பண்ணிடுறோம். இன்னொன்னு இது வந்து ஆல் அரவுண்ட் இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் எடுக்கலாம். எங்களுடைய அக்கௌண்ட் ஒரு 10-digit நம்பர் வந்துடும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊட்டில போட்ட அக்கௌண்ட் நாளை காஷ்மீர்லயும் எடுக்கலாம், நாளை இன்னைக்கு ஈரோட்லயும் எடுக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் கோயம்புத்தூர்லயும் எடுக்கலாம், எங்க வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஏடிஎம் மட்டும் இல்ல, போஸ்ட் ஆபீஸ்ல போய் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாம் அப்டேட் ஆயிடும். சிக்னேச்சர் இப்ப போட்டோ நாங்க வாங்குறோம் இல்லையாங்க சார், போட்டோ ஸ்கேன் பண்ணி எல்லாமே அப்டேட் ஆயிடும். அப்ப வந்து உங்களுக்கு நீங்க தாங்கிற ஐடென்டிபிகேஷன் அதுலயே கிடைச்சிடும். அதனால அந்த பயமே இல்ல உங்களுக்கு, பிரச்சனை இல்ல. அப்ப வந்து சௌகரியமாக எல்லா சௌகரியமா எல்லாத்துக்கும் எடுக்கணும். ஏன்னா இப்ப நாங்க வந்து பழைய காலத்து எங்களுக்கு 150 இயர்ஸ்க்கு மேல இருந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி நாங்களும் வரணுங்கிறதுக்காக எல்லாமே டெக்னாலஜி நாங்களும் அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கிறோம். சோ எல்லாமே ஆன்லைன் ஆயிட்டு இருக்கு. சோ அக்கவுண்ட் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் இல்லாம அப்படி பண்ணலாம். எஸ்பின்னு இருக்கு, ஆர்டி, ஆர்டினா 5 இயர்ஸ் கட்டணும். அது இல்லாம டைம் டெபாசிட்னு இருக்கு. டைம் டெபாசிட் பாத்தீங்கன்னா 1 இயர்க்கு மட்டும் நம்ம இவ்வளவு அமௌண்ட்னு போட்டாக்கா உங்களுக்கு அந்த 1 இயர் கழிச்சு இன்ட்ரெஸ்டோட வரும். எல்லாமே இப்ப வந்து இப்போ ஜஸ்ட் இந்த 110ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஜாஸ்தியா இருக்குது. அதனால நீங்க எல்லாமே அந்த யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு ஒன்னு இருக்கு சார், அது வந்து எவ்ரி மந்த் நீங்க வந்து ஒரு அமௌண்ட் இப்ப வந்து ஒருத்தங்க பேர்ல 450,000 போடலாம். அந்த 450,000 வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட நீங்க வந்து ஃபுல்லா உங்களுடைய எஸ்பிக்கு கிரெடிட் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு தேவையோ அவ்வளவு செலவு பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அது தேவைப்படாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆர்டில அது போய் திரும்ப சேவிங்ஸ்ல அகெய்ன் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி பாத்தீங்கன்னா 9% அரௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். 9% 5 இயர்ஸ்க்கு யாரும் சார் தராங்க? இப்போ யாருமே தர மாட்டாங்க. ஆனா இது யாருக்கும் அந்த அவேர்னஸ் இல்ல, தெரிஞ்சு திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு பணம் ஏதாவது வந்துச்சா இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கலாம். அதே அக்கௌண்ட்ல போட முடியாது. ஒன்ஸ் அந்த அக்கௌண்ட் போட்டோம்னா அதுக்கு ஒரு நம்பர் அலாட் ஆயிடும், அதுல இன்னொன்னு போட முடியாது. இன்னொரு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மொத்த அமௌண்ட் வந்து 450,000 வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி டைம் டெபாசிட்டும் அதே போல தான். 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர் இந்த மாதிரி 4 ஸ்கீம் இருக்கு. அதுலயும் வந்து எத்தனை ரூபாய் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு. எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் வச்சுக்கலாம் ஒருத்தங்க. ஆனா இதுல மேக்ஸிமம் லிமிட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பெனிஃபிட். மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டும் உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு எஸ்பிக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம, சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்னு பெண் குழந்தைங்களுக்கான சேமிப்பு திட்டம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த வீட்டுல இப்ப பீயிங் நவராத்திரி நம்ம வந்து பெண் குழந்தைங்களை ரொம்ப போற்றி செய்ய வேண்டிய இதுல இருக்கோம். பெண் எந்த ஒரு வீட்டுல வந்து பெண்ணை வந்து நல்லபடியா வச்சிருக்கிறாங்களோ அந்த வீடு நல்லா செழிப்பா இருக்கும். இது தெரிஞ்சுதானோ என்னமோ தெரியல, நம்ம பிரைம் மினிஸ்டர் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டாந்துருக்கிறாரு. அதே மாதிரி இந்த எஸ்எஸ்சி அக்கௌண்ட், சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா
ஒரு 10 வயசுக்குள்ளார பெண் குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். 1000 ரூபீஸ் போட்டு நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா 14 இயர்ஸ் அந்த குழந்தைக்கு அந்த பணத்தை கட்டுறோம். அப்புறம் 21 இயர்ல அது மெச்சூர் ஆகும். அப்போ மேக்சிமம் 150,000 வரைக்கும் இதுல நம்ம போடலாம் சார். ஒரு வருஷத்துக்கு 150,000 வரைக்கும் நம்ம போடலாம். இல்ல இன்கம் டாக்ஸ் ரிபேட்டும் நமக்கு கிடைக்கும். பேரண்ட்ஸ்க்கு இப்ப வந்து இப்ப உங்க குழந்தைக்கு போட்டிருக்கீங்கன்னாக்க நீங்க வந்து உங்களுடைய இன்கம் டாக்ஸ்க்கு இந்த டெபாசிட்ட காட்டலாம். ATCல எலிஜிபிள் உண்டு. அது போல சீனியர் சிட்டிசன் SSC அக்கௌண்ட் மாதிரியே PPF அக்கௌண்ட்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பின்னாடி சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் இப்ப SSC அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபீஸ் போட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். ஒவ்வொரு மாசமும் 1000 கூட போடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஆரம்பிச்ச புதுசுல 1000 ரூபீஸ் போட்டு ஓபன் பண்ண கொண்டு மாசம் மாசம் 1000 போட்டா 12,000 வரும். ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து 14 வருஷத்துக்கு கட்டும்பொழுது 148,000 அவங்க கட்டுவாங்க. அவங்களுக்கு 600,000 வரும். 21 இயர்ஸ் கழிஞ்சு 6 லாக்ஸா வரும். ஜஸ்ட் மாசத்துக்கு 1000 கட்டி 12,000 கட்டினாலே. இதே 150,000 வரைக்கும் கட்டுறாங்க, கட்டுறதுக்கு நம்ம எலிஜிபிள். அப்படி கட்டும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் வரும் பாத்துக்கோங்க. அது எப்பவும் வந்து அத 1000 கட்டணுமா இல்ல எவ்வளவு வேணாலும் கட்டலாம் தாராளமா. ஆனா 1.5 லட்சத்துக்குள்ளதா கட்டணும். 1.5 லட்சத்துக்குள்ளார கட்டணும். இப்ப இன்னைக்கு நம்ம 1000 கட்டுறோம், நாளைக்கு 100 கூட கட்டலாம் சார். நாளைக்கு 100 கட்டலாம், நாளைக்கு 300 ரூபாய் கட்டலாம், அப்புறம் ஒரு 500 கட்டலாம். எத்தனை தடவை வேணாலும் கட்டலாம். இத பொறுத்தவரை இத்தனை தடவை தான் கட்டணும்ங்கிறது கிடையாது. அந்த 10 இயர்ஸ் உள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு தான் ஆரம்பிக்கணும். எத்தனை வருஷத்துக்குள்ள கட்டணும் மேடம்? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச வருஷத்துல இருந்து 14 வருஷம் கட்டணும். நீங்க 10 வயசுக்கு ஒரு நாளைக்கு 10th பர்த்டே அப்படின்னா இன்னைக்கு கொண்டாந்து கட்டுறீங்கன்னா 14 வருஷம் கட்டணும். அப்ப குழந்தைக்கு 24 இயர்ஸ் வரும் வரைக்கும் நீங்க கட்டணும். அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் கட்ட வேண்டியது இல்ல. ஒரு வீட்டுல ரெண்டு குழந்தைக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. ரெண்டு பேருக்கும் தனித்தனி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து SSNுடைய ஒரு சிம்பிளான சொல்லுங்க சார். சப்போஸ் அந்த குழந்தைக்கு வந்து 18 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம குழந்தைக்கு படிப்புக்காக நம்ம வந்து பார்ட் விட்ரையல் கொடுக்கறோம், அது எலிஜிபிள் உண்டு. அதுக்கப்புறம் சப்போஸ் 18 இயர்ஸ் கழிச்சு அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் கூட பண்றதுக்கு அனுமதி வழங்குறாங்க. அதனால அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஏன்னா பெண்ணுக்கு வந்து படிப்பு முக்கியம், அதே போல திருமண வாழ்க்கையும் முக்கியம். அப்படி இருக்கும்போது அதுக்குரிய சமயத்துல வந்து இந்த பணம் யூஸ் ஆக என்ன சார் இருக்கு? அதுக்காக தான் இதை ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி வசதிகளோட ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் ரொம்ப நல்ல ஸ்கீம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததுங்க சார் PPF அக்கௌண்ட். இப்ப எல்லாரும் சொல்றாங்க பெண் குழந்தைங்களுக்கு தான் இருக்குதா பசங்களுக்கு இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்டா பசங்களுக்கும் உண்டு. அந்த PPF அக்கௌண்ட் பசங்களுக்கு மட்டும் இல்ல, பெண் குழந்தைங்களுக்கும் போடலாம், ஆண் குழந்தைங்களுக்கும் போடலாம், யாருக்கு வேணாலும் போடலாம். ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும். இப்ப உங்க பேர்ல PPF அக்கௌண்ட் ஒண்ணு வச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கணும், வேற அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ண கூடாது. அந்த ஒரு அக்கௌண்ட்ல நம்ம எத்தனை தடவை டெபாசிட், 12 தடவை ஒரு வருஷத்துல டெபாசிட் பண்ணலாம். மேக்சிமம் 150,000. அதே மாதிரி மினிமம் பாத்தீங்கன்னா 500 கட்டினாலே போதும். பசங்களுக்கு செலவு கம்மின்னு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, 500 கட்டினா போதும். மேக்சிமம் 150,000 கட்டணும், கட்டலாம். நீங்க உங்க சௌகரியம் தான். 500 150,000 வரைக்கும் 12 டெபாசிட் நீங்க கட்டிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இதுல ஒரு பிரஸ்டீஜியஸ் என்னன்னாக்க எந்த ஒரு சேவிங்ஸ்லயும் கை வைக்கக்கூடிய அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்கு இல்லைங்களா. ஆனா இந்த PPF அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட கை வைக்கக்கூடிய அதிகாரம் கோர்ட்டு கூட இல்ல. அந்த அளவுக்கு பிரஸ்டீஜியஸ் அக்கௌண்ட். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இது ஒரு விஷயம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா PPF ஒரு அக்கௌண்ட்டும் இப்ப வந்து ஆர்டினா 5 வருஷம் டைம் ஒன் இயர் டைம் டெபாசிட் 1 வருஷம் அப்படின்ட்டு ஈவன் SSC எனக்கு 21 வருஷம் எல்லாம் இருக்குது. ஆனா PPF அக்கௌண்ட் வந்து 15 வருஷம் இருக்கு. ஆனா அதை நீங்க எத்தனை வருஷம் நம்ம லைஃப் லாங் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போலாம். ஏன்னா இது ஒரு பிரஸ்டீஜியஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லீங்களா, அதனால நம்ம லைஃப் லாங் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போலாம். சோ SB அக்கௌண்ட்ங்கிறது நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்கும், அதே போல PPF அக்கௌண்ட் நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்கும். இப்ப இது அக்கௌண்ட். இப்ப சின்ன குழந்தைங்க சொன்னோம், மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல நம்ம மாதிரி மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கு சொன்னோம்,
இந்த மாதிரி இருக்குன்னா வயசானவங்களுக்கு இல்லையானா வயசானவங்க தான் ரொம்ப முக்கியம், அவங்க இல்லாம நம்ம வரல. சோ சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், 8.7% தரும். அந்த 8.7% 15 லட்சம் வரைக்கும் அவங்க போடலாம். ஏன்னா அவங்க வந்து சேமிப்பு வந்து ரொம்ப முக்கியம், அவங்க வேற யாரையும் அண்டி இருக்க வேண்டாம், அவங்களுடைய சேவிங்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகணும். சோ 15 லாக்ஸ் வரைக்கும் அவங்க போடலாம். அந்த 15 லாக்ஸையும் எஸ்பி டெபாசிட் சீனியர் சிட்டிசன்ல போட்டு அதை அப்படியே எஸ்பிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து அத்தனை செலவு பண்ண வேண்டாம், பென்ஷன் தான் வாங்குறோமே இவ்வளவு நம்ம எதுக்கு இந்த பணம் அப்படின்னா அதை அப்படியே ஆர்டிக்கும் போடலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா 9% மேலேயே வரும். இது வந்து 5 இயர்ஸ் கழிஞ்சு அவங்க எடுக்கும்போது ஒரு மிக கணிசமான அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சோ இந்த மாதிரி இது சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு சார். மெயினா வந்து நம்ம கவுண்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம சேவிங்ஸ் இருக்கும், அதே போல நீங்க வந்து எந்த மல்டி பர்பஸ் கவுண்டர் மிஷின் இருக்கு, அதுல இருந்து நீங்க எல்லா விதமான டிரான்சாக்சன்ஸும் மணி ஆர்டர் புக் பண்ணலாம், ஏதாவது பார்சல் புக் பண்ணலாம், இதுவும் எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஒரு டிராக்கிங் நம்பர் கொடுத்துறாங்க, 13-digit நம்பர், அந்த நம்பர் வச்சு உங்களுடைய ஆர்டிகல் எங்க இருக்கு, ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணோமே இது எங்க இருக்குன்றத நீங்க டிராக் பண்ணிக்கலாம், செக் பண்ணி பாத்துக்கலாம். அதே போல மணி ஆர்டருக்கும் உங்களுக்கு வந்து 18-digit நம்பர் வரும், அந்த நம்பர் வச்சு நீங்க டிராக் பண்ணி பாத்துக்கலாம். அப்புறம் பிஎஸ்என்எல் பில் கட்டுறது, செல்போன் பில் கட்டுறது, அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இவன் சோலார் லைட் பாருங்க, அதெல்லாமும் சேல் பண்றோம். அந்த சோலார் லைட்டை வந்து நாங்க சேல் பண்ணி அது 3 விதமான ரேட்ல இருக்கு, 750, 1200, 1500 அந்த மாதிரி 3 ரேட்ல இருக்கு. யாருக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். கங்கா ஜல், நம்ம வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு கண்ட்ரில நம்ம இருக்கிறோம், அப்ப வந்து அந்த கங்கை நீர் வந்து எவ்வளவு புனிதமானது, அது வந்து எல்லாத்துக்கும் எங்கேயோ இருக்கு கங்கை, அந்த தண்ணி இந்த ஊட்டிக்கு கிடைக்குதுன்னு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த கங்கா ஜல் கூட நாங்க விக்கிறோம் ஜஸ்ட் ஃபார் 35 ரூபீஸ், ஒரு பாட்டில 35 ரூபீஸ் கண்டென்ட் உள்ள ஒரு பாட்டில நாங்க வித்துட்டு இருக்கோம். சோ அதையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ எல்லா பாரம்பரியமான சேவைகள் மட்டும் இல்லாம இந்த மாதிரியானதும் நாங்க போஸ்ட் ஆபீஸ்ல நாங்க இல்ல இந்த கங்கை தீர்த்தத்துக்காக எல்லாருமே ரொம்ப இப்ப பாதி பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ஆமா, வாய்ப்பு இருக்காம இருக்கும். இது ஒரு சந்தர்ப்பம் சந்தர்ப்பமாங்க. ஆமாங்க சார். அதே போல ஆதார் இருக்கு பாருங்க சார், ஆதார்ல வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும். இப்ப வந்து பேரு வந்து உமா மகேஸ்வரிக்கு வந்து ஹெச் போடுறோம்னா ஜி இருக்கும், இல்ல ஐக்கு வந்து ஒய் இருக்கும், அந்த மாதிரி சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமும் எங்க போஸ்ட் ஆபீஸ்ல செஞ்சு தரோம். ஈவன் ஆதார் வந்து புதுசா எடுக்கிறவங்களுக்கு கூட இப்ப பண்ண போறோம், புதுசா என்ரோல்மெண்ட்டும் இப்போ இனிமேல நாங்க அதையும் செய்ய போறோம். சோ அந்த அதெல்லாம் வந்து கவுண்டர்லயே நாங்க பண்றோம். அப்ப ஐஎம்ஓ ஃபெசிலிட்டின்னு இருக்கு. இப்ப மணி ஆர்டர் பண்ணி ரொம்ப அர்ஜென்டா பண்ணணும்னாக்க இங்க பண்ணீங்கன்னா அங்க இமீடியட்டா எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம அதை விட இன்னும் ஈஸியா என்ன பண்றோம், அப்போ வந்து உங்களுடைய அக்கா வந்து சென்னையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு அர்ஜென்டா பணம் வேணும்னா நீங்க இங்க அவங்க அக்கௌண்ட்ல பணம் போட்டீங்கன்னா அவங்க அங்க எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். அது இன்னும் சிம்பிளா இருக்கும். அதனால எல்லா விதமான சர்வீசஸும் உண்டு. அது இல்லாம அப்புறம் ஸ்டாம்ப்ஸ் பாத்தீங்கன்னா பிலாட்டலின் இருக்கு சார். ஒண்ணு பிலாட்டலின்னக்க தபால் தலை சேகரிப்புன்னு. இப்ப அது வந்து ஒவ்வொரு ஸ்டாம்பும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும், ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கும் ஒரு ஒரு ஸ்டாம்புக்கும். அப்ப அந்த கலெக்ஷன் பண்ற ஹாபி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கல்டிவேட் பண்ணா ரொம்ப நல்லது. இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மொபைல் வச்சுட்டு விளையாடுறதுதான் ரொம்ப இதா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கண்ணும் பாதிக்கும், அவங்களுடைய மைண்டும் வேற எதுவும் யோசிக்க மாட்டேங்குது, வேற எதுவும் திங்கிங்கே வர மாட்டேங்குது. எது எடுத்தாலும் கூகுள்ல சர்ச் பண்ணா எல்லாமே வந்துருதுங்கிறப்ப நம்ம எதுக்கு யோசிக்கிறோம், அப்ப யோசிக்கிற கெப்பாசிட்டியே போயிடும். இத பத்தி என்னன்ற யோசனையே வராம போயிடுது. அவங்களுக்கு நாங்க அனுப்பிடுவோம் அந்த மாதிரி. அது வந்து பிலாட்டலின்னு மை ஸ்டாம்ப்னு ஒண்ணு இருக்கு சார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலி நம்ம ஸ்டாம்ப் எல்லாம் வந்து பெரிய தலைவர்கள் இருப்பாங்க, இல்லன்னா மான்யூமெண்ட்ஸ் இருக்கும், அவங்கள வச்சுதான் நம்ம போஸ்டல் ஸ்டாம்ப் நம்ம பாத்துருக்கோம். இப்ப வந்து உங்க குழந்தை போட்டோ, உங்க போட்டோ, உங்க ஃபேமிலி, உங்க உங்க வைஃபுடைய போட்டோ, அப்படி எல்லாம் வேணா அவங்களுடைய போட்டோ வச்சு கூட ஸ்டாம்ப் வெளியிடுறோம்.
அது வந்து ஒரு 300 rupees. அப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், குழந்தையா இருந்துச்சுன்னா குழந்தையுடைய பேரண்ட்னுடைய ஐடி ப்ரூஃப், அதை மட்டும் கொடுத்துட்டாக்கா நாங்க வந்து 12 stamps வெளியிடுவோம். அந்த ஒரு இது கூட நாங்க கொடுத்துருக்கிறேன், நான் உங்களுடைய இதுக்கு அனுப்பி இருக்கிறேன். அந்த மை ஸ்டாம்ப் பாத்தீங்கன்னா 12 stamp 5 rupees stamp, சோ காஸ்ட் ஆஃப் 60 rupees உங்களுக்கு வந்துரும். அது என்ன பண்றாங்கன்னா, குழந்தைங்களுக்கு இப்ப எப்படி இப்ப வர குழந்தைங்க பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காங்க, அவங்க நல்லா பெரிய 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 தலைவர்களுடைய போட்டோ மட்டும் இல்ல, நான் சின்னதா இருக்கும் போதே என்னோட போட்டோலயே ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க, பெருமையா அவங்க சொல்லிக்குவாங்க. அதே போல நாளைக்கு ஒரு நல்ல ஒரு நிலையில வரும் பொழுது அதை நம்ம லேமினேட் பண்ணி எல்லாம் வச்சோம்னா அவங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கும். இன்னொன்னு, இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தங்க ரிட்டையர்மெண்ட் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டு எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. சோ அவங்களுடைய போட்டோ வச்சு நாங்க ஸ்டாம்ப் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க, ஒரு பர்த்டே கிஃப்ட்டுக்கு அது கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல எங்களுக்கு புதுசா இருக்கு மேடம், ரீசெண்டா சார் ஒரு 2-3 years அது இருக்குது. 2-3 years இருக்கு, பட் மக்களுக்கு அவ்வளவா ரீச் ஆகாம இருக்கு. ஒரு நீலகிரியில ரீச் ஆகுது, பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல இருக்குமே. மேடம், அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது உலக அஞ்சல் வாரம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் பெனிஃபிஷரி எல்லாமே வந்து இன்னைக்கு காலகட்டங்கள்ல என்ன வருவாய் இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரியான செலவினங்கள் செய்யலாம், எந்த அளவுக்கு சேமிப்புங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில சேமிப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனா அதை வந்து தெரியாத ஏதோ ஒரு இடத்துக்கோ கொடுத்து ஏமாறத விட இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும், சேஃபாகவும் செக்யூரா இருக்கும். எப்ப வேணாலும் அங்க பணத்தை எடுத்துக்கலாம், எஸ்பியில இருக்க நம்ம எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்துருப்பாங்க, கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த வாரம் எதுக்காக கொண்டாடப்படுகிறது, உலக அஞ்சல் வாரம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப உலக அஞ்சல் வாரம் அப்படின்னா இது எதுக்காக கொண்டாடப்படுகிறது, ஏன் கொண்டாடப்படுகிறது? அதாவது போஸ்ட் ஆபீஸ வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான, இப்ப வீட்டுல வந்து தீபாவளி பொங்கல் அப்படி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம், கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்றோம் சர்ச்சில். அப்ப நம்ம வந்து வேர்ல்டு போஸ்ட் டேன்னு வீக்னு செலிப்ரேட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு நாங்க என்னென்ன நாங்க செய்யறோமோ அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ். மெயில்ஸ் டேன்னு ஒன்னு, அப்புறம் எஸ்பி டே, எஸ்பி டேனா அந்த அன்னைக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி அது செய்வோம். அப்புறம் பிசினஸ் டெவலப்மெண்ட் டே, அது போல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேவா கொண்டாடுறோம். 9th இருந்து 15th வரைக்கும் இது எல்லாமே. இதை விரிவா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். யூஸ்வலி நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணும்போது நம்மளோட தலைவர்களோடதோ அல்லைனா ஏதாவது நேஷனல் மோனுமெண்ட்ஸ் அதோடதோ இமேஜ் வச்சு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளோட மை ஸ்டாம்ப் சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது வழியாக நம்மளோட இமேஜ் வச்சு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட குழந்தைகளோடதோ ஃபேமிலி மெம்பர்ஸோடதோ இமேஜ் வச்சு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணலாம். இது அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம், இல்லைன்னா நமக்கு ஒரு நினைவாக எடுத்து வைக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். பிஎல்ஐ ஸ்கீம்ன்றது எக்ஸ்க்ளூசிவாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டு அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட்டு. இது வந்து லோ ப்ரீமியம் ஹை போனஸ்ஸு. ஃபஸ்ட்டு இது இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாம் இந்த ஸ்கீமில் வந்து நம்ம சேர்ந்துக்கலாம். இப்போ வந்து ப்ரொஃபஷ்னல்ஸு, டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், பிஎட் டீச்சர்ஸு, என்ஜினியர்ஸ் இவங்களுக்கு எல்லாமும் இப்போ வந்து இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய இதுக்கு பிறகு ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ நீ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிஎல்ஐ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இது சம்பந்தமாக உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணும், ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஹெல்ப்பையும் நாங்கள் பண்ணித்தரத்துக்கு தயாராக இருக்கோம். ஸோ இந்த ஸ்கீமை பயன்படுத்தி எல்லாரும் பயனடைய வேண்டுமா கேட்டுக்கொள்ளுங்க. வணக்கங்க, என் பேர் சரஸ்வதி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து ஃபிலேட்லி அக்கௌண்ட் பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஃபிலேட்லின்றது வந்து ஒரு கிங் ஆஃப் ஹாபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எல்லா ஹாபீஸை விட அது ஒரு பெஸ்ட் ஹாபி. இது எஸ்பெஷலாக இந்த குழந்தைங்க வந்து இப்போது வீடியோ கேம்ஸு அது இது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபிலேட்ல ஒரு ஹாபியாக பண்ணாங்கன்னா அது அவங்க எஜுகேஷன் வைஸும் சரி அவங்க லைஃப்லையும் சரி நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம நார்மல் ஸ்டாம்ப் இல்லாமல் ஃபிலேட்லி ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாம்ப் இருக்கும். அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபிலேட்லி அக்கௌண்ட்டுன்னு ஓப்பன் பண்ணிக்கலாம். மினிமம் 500 rupees சார்ஜ் பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஸ்டாம்ப் வாங்கிக்கலாம். ஃபர்தராக எவ்வளோ வேணாலும் அடிஷ்னலாக அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு ஸ்டாம்ப் வாங்கிக்கலாம். இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ஹாபிங்க. இதை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணி பயனடைய வேண்டும். ஊட்டி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸோட சர்வீசஸ் வந்து நான் வந்து கடந்த 35 வருடங்களாக வந்து
அந்த சர்வீசஸ் யூட்டிலைஸ் பண்ணினிருக்கேன். முதல்ல நான் ஊட்டி முனிசிபாலிட்டியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ மெடிக்கல் ஆஃபீஸராக ஆஃபீஸில் ரெகுலராக எங்களுக்கு ஆர்டி கட்டிகிட்டு இருந்தாங்க. எவ்ரி 5 இயர்ஸ் முடிஞ்சால் புதுசாக கட்டி அந்த அமௌண்ட்டு எங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் இப்போ ரிட்டையர் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு. நான் ரிட்டையர் ஆனப்போ அந்த அமௌண்ட்டில் வந்து சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் வந்து இந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணேன். அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ரெகுலராக வந்து எவ்ரி 3 மந்த்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னோடய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதோட மெசேஜும் எனக்கு அப்போவே உடனடியாக வந்துடுது. எவ்ரி செப்டம்பர் எண்டு, டிசம்பர் எண்ட், மார்ச் எண்டு அந்த மாதிரி போட்டுடுறாங்க. அந்த அமௌண்ட் எனக்கு வந்துடுது. அது வந்து ஏடிஎம் கார்டில் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து சர்வீஸில் இருந்தப்போவே வந்து ஒரு 15 இயர்ஸ் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அது முடிஞ்சப்புறம் இப்போ செகண்ட் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் எனக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஏஜென்ட்டுங்களும் சரி, கவுண்டரில் இருக்கிறவங்களும் சரி, அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர்ஸும் சரி, நம்ம என்ன டவுட்டோ நமக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் அவங்க கிளியர் பண்ணுறாங்க. அதனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் வந்து நல்லா இருக்குது. இந்திய தபால் துறை வந்து பொதுமக்கள் சேவையில் ஒரு மிகச்சிறப்பான பங்களிக்கிறது. அதனால் அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சிறு சேமிப்பு துறைங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இந்தியாவில் வந்து தபால் துறை செஞ்சுட்டு வருது. அந்த சிறு சேமிப்பு திட்டங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ புதிய ஒரு திட்டம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 வயசுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கான ஒரு திட்டம், அதாவது தங்க மகள் சேமிப்பு திட்டம் சொல்லி, அதில் ஒரு குறைந்தபட்சம் 250 ரூபா போட்டு முதல்ல கணக்கு தூங்கினுன்னு சொன்னால் அந்த பெண் குழந்தைகளுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாணத்துக்கு உண்டான பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு வந்து அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அதற்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டி விகிதத்தையும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் மூத்த குடிமக்கள் அவங்களுக்கு உண்டான ஒரு சேமிப்பு திட்டம் வச்சுருக்காங்க. அதில் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வரைக்கும் அவங்க சேமிக்கலாம். 3 மாதத்துக்குரிய ஒரு முறை அந்த வட்டியை வந்து அவங்க வாங்கிக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எம்ஏஎஸ் ஸ்கீம், மாதாந்திர வருமான திட்டம்னு சொல்லி, இந்த பணத்தை சேமிச்சேன்னு சொன்னால் ஒரு தனிநபர் 4.5 லட்சம் போட்டாங்கன்னு சொன்னால் மாதம் மாதம் அதனுடைய வட்டியை வாங்கிக்கூடிய ஒரு வசதி இங்கே நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுபோக மற்ற வங்கிகளைப் போல ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஏடிஎம் வசதிகள் உட்பட, அதே போல் சிபிஎஸ் சிஸ்டம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க, கோர் பேங்கிங் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதை அது என்னன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தபால் அலுவலகத்தில் உள்ள கணக்குகளுக்கும் எங்கே வேணாலும் பணம் போடலாம், எங்கே வேணாலும் பணம் எடுக்கலாங்கிற ஒரு வசதி பண்ணியிருக்காங்க. ஏடிஎம் வசதியும் இப்போ வந்து விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. அந்தளவு சகல விதத்திலும் பொதுமக்கள் பயன்படக்கூடிய அளவில் இந்த சேமிப்பு துறைங்கிறது நல்ல முறையில் செயல்பட்டு வருது. அதில் இந்த 1/10/2018 வட்டி விகிதத்தையும் வந்து 0.3-0.4 அளவுக்கு உயர்த்தி கொடுத்துருக்கக்கூடிய அரசாங்கம் உயர்த்தியிருக்கிறாங்க. இதனால் பொதுமக்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய வரவும் அதிகரிக்குது, அதே போல் அதிக நன்மையும் பெற்று வர்றாங்கிற தகவலை நாங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆர்பிஎல்ஐ அப்படிங்கிறது வந்து ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். இது வந்து கிராமப்புறத்து மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இதில் வந்து படித்தவங்க படிக்காதவங்க, ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து மாதாந்திர பிரீமியம் கட்டி பாலிசி, அதாவது காப்பீட்டு திட்டம் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பயனடையுங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதில் எல்லாரும் பயன்பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற பிபிஎஃப் அக்கௌண்ட் பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். பிபிஎஃப் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து பொதுவாக வந்து பசங்களுக்காக ஏற்படுத்திக்கிற அக்கௌண்ட்டு. இது வந்து இப்போ எல்லாருமே போட்டுக்கலாம். இதோடைய எலிஜிபிலிட்டி வந்து 15 வருஷத்துக்கு. இது எப்படின்னா 15 வருஷம் வரைக்கும் டெபாசிட்ல இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து 8% கொடுக்குறாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இதை க்ளோஸ் பண்ணி தேவையான அமௌண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒவ்வொரு பசங்களுக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான அக்கௌண்ட்டு, அதனால எல்லாருமே இதை பயன்படுத்தணும்னு கேட்டு. ஐபிபி பேங்க் மூலம் பொதுமக்களுக்கு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு. இந்த சேவையாளர்கள் தபால் ஊழியர்கள் மூலியமாக, அதாவது போஸ்ட்மேன் மூலியமாக அவர்கள் பெற விரும்பினால் அவர்கள் ஒரு போன் மட்டும் செய்தால் போதும், அவர்களுக்கு அவர்கள் வீட்டுக்கே கொண்டு போய் பணம் பட்டுவாடாவோ இல்லது அவர்கள் சேமிக்க எங்களிடம் அந்த பணத்தை கொடுத்து விடலாம். நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைகளுக்கான, பெண் குழந்தைகளுக்கான அரிய வாய்ப்பு இருக்குது. அதுபோல முதியோருக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இவங்க இந்த பேங்கை நல்ல விதமாக பயன்படுத்தலன்னு
சொல்லிக்கிறேன். சோ வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் துறை பத்தி ரொம்பவே விரிவாக எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். உமா மகேஸ்வரம் ரொம்ப அழகாகவே உங்களுக்கு என்னென்ன செய்துட்டு இருக்கோம், என்னென்ன செய்ய போகிறோம், நீங்க என்னென்ன செய்யணுங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம கேட்போம். மேடம் சொல்லுங்க. சார், இப்ப வந்து ஜெனரலா எல்லாத்துக்குமே வந்து பிஸியா இருக்கிறோம். நம்ம பிசினஸ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க போய் ஒவ்வொருத்தங்களுக்கும் தபால் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். இப்ப வந்து நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு புதுசா ஒரு ஸ்கூல் ஒரு தொடங்க போறோம் அப்படின்னாக்க அந்த ஸ்கூல் வந்து இந்த இடத்துல லொகேட் ஆயிருக்குது, அது போய் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணணும்னா உங்களால முடியாது, ஏன்னா பிஸியா இருக்கிறனால. அப்ப வந்து அந்த மாதிரியான அந்த தபால் எல்லாம் எங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னாக்க லோக்கல் மட்டும் இருந்துச்சுன்னா வெறும் 1 ₹50 1000 தபால் எங்கிட்ட மினிமம் வந்து 1000 வாங்கணும் நாங்க. அப்ப 1 ₹50 மட்டும் வச்சு நாங்க வந்து அதை டெலிவரி பண்றோம். அது இப்ப பிராங்கிங் இருந்துச்சுன்னா ஒரு 40 சேர்ந்து வரும். அது போல அந்த மாதிரியான சர்வீசஸ் நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா நாங்க அதை ரீச் பண்ண வைக்கிறோம். நீங்க என்ன சொல்லுவீங்க, இப்ப ஸ்கூல் ஓபன் பண்றோம்னா குழந்தைங்க உள்ள வீடா கொடுத்தாதானே நல்லது. அப்ப நீங்க அது எங்க போஸ்ட்மேனுக்கு தெரியும். சோ நீங்க அதனால நான் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் வைக்க போறேன், இந்த மாதிரி நீங்க வந்து இத ரீச் பண்ண வைங்கன்னு உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அந்த தபால கொடுத்தீங்க கரெக்ட்டா அந்த மாதிரி நாங்க ரீச் பண்ண வைக்கிறோம். சரிங்களா? இது வந்து இந்த பிசினஸ் பீப்புள்க்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல இ போஸ்ட், ஒருத்தங்க வந்து ஒரு போஸ்ட் ஒன்னு அனுப்பணும்னாக்க இமீடியட்டா இப்ப நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து அதை எழுதி கொடுத்தீங்கன்னா அது அப்படியே நாங்க வந்து மெயில் அனுப்புவோம். இ போஸ்ட்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுல அனுப்பும் போது எந்த காஷ்மீரா இருந்தாலும் சரி ராஜஸ்தான் இருந்தாலும் சரி நாங்க அனுப்பின அடுத்த செகண்ட் அங்க போயிடும். அதை அப்படியே பிரிண்ட் எடுத்து இமீடியட்டா போய் டெலிவரி பண்ணுவாங்க. அதுக்கு வெறும் ₹10 தான். எனிவேர் இங்க இருந்து எந்த இடத்துல இருந்தாலும் வெறும் ₹10 தான். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ₹10 தான் சார் அது. அதே போல ஒரு குழந்தை வந்து அவங்க அத்தை வெளியூர்ல இருப்பாங்க, அந்த அத்தைக்கு டெல்லியில இருக்கிற அத்தைக்கு வந்து தானே ஹாப்பி பர்த்டேன்னு ஏதோ வரைஞ்சி கொடுக்கணும்னு சொல்லும், அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அவங்க நாங்க வந்து அனுப்பிடுவோம். அதை அப்படியே பிரிண்ட் எடுத்து அவங்க போய் கொடுக்கும் பொழுது அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அப்புறம் லாஜிஸ்டிக் போஸ்ட்னு ஒண்ணு இருக்கு சார். அந்த லாஜிஸ்டிக் போஸ்ட்னா இப்ப நீங்க ஏதாவது ஒரு வண்டி வாகனமோ, அதாவது ஒரு ஸ்கூட்டர் அனுப்பணும் இல்ல கிரைண்டர் அனுப்பணும் அப்படி எல்லாம் இருந்தா கூட நாங்க வந்து அதை போஸ்ட் ஆபீஸ்ல வந்து கொடுத்துட்டீங்கன்னா அதை தனியா நாங்க இல்ல ஒரு ஃபுல் ட்ரக்கா கொடுத்துட்டீங்கனாலும் அதை நாங்க வந்து அனுப்புறோம். எப்படி பிரைவேட் லாஜிஸ்டிக் எப்படி இருக்கோ அதே மாதிரி நாங்களும் இது போல அந்த சர்வீஸும் செய்யறோம், அதாவது மினிமம் காஸ்ட்ல செய்யறோம். சோ இந்த மாதிரியானது வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது, உங்க மூலமா தெரிவிக்கணும்னு நான் விரும்புறேன். நிச்சயமா நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு இதா இருக்கும். மேடம், நேற்று நான் உங்க பத்தி ஆபீஸ்ல எல்லாருமே நம்ம மீட் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க, நிஷா அவங்க பத்தினா மை ஸ்டாம்ப் பத்தி ஒரு விரிவா அவங்களுக்கு ஐடி ப்ரூஃப் யாரு ஓபன் பண்றாங்களோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், அவங்களுடைய பான் கார்டு ஜெராக்ஸ், அப்புறம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ₹50 மினிமம் கொண்டாந்து கொடுத்தாக்கா இமீடியட்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். இது எஸ்பி. ஓகே மேடம். முருகப்பிரீதா பத்தி பத்தி ஆர்டி பத்தி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே ஆர்டிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆனா பாதி பேருக்கு ஆர்டி பத்தி விஷயங்கள் தெரியாது. அதை பத்தி இப்ப எஸ்பினாக்கா எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் போடலாம், எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் எடுக்கலாம். ஆர்டி ஸ்பெசிபிக்கா அமௌண்ட் இருக்கணும், ₹500 போட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா 60 மந்த்ஸ்க்கு ₹500 போடணும். போடும்போது 5 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு அந்த அமௌண்ட் சேர்ந்து வரும். அந்த மாதிரி ₹500 தான் போடணும், எவ்ரி மந்த் ₹500 தான் போடணும். இல்ல இல்ல, ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது ₹500 எக்ஸ்ட்ரா பண்ணலாமா? இல்ல நம்ம இல்ல அது எவ்வளவு வேணா போடலாம். இப்ப நான் வந்து 500 சேமிக்க முடியும்னா 500 போடலாம், இல்ல 100 தான் இப்ப அதுக்கு சேமிக்க முடியும்னா 100 போடலாம். ஆனா எது ஸ்டார்ட் பண்றோமோ அது கண்டினியூ பண்ணும். இன்னைக்கு நான் ₹100 ஸ்டார்ட் பண்ணணும் நினைப்பேன் சார். நாளை இன்னைக்கு வீட்டு போஸ்ட் ஆபீஸ் ஒரு நல்ல லக்கியஸ்ட் பிளேஸ், சோ நீங்க வந்து ஓபன் பண்ணிட்டு வீட்டுக்கு போனவன உங்களுக்கு ரெகுலரா வேற ஒரு இன்கம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. உடனே நீங்க மறுநாள் வந்து இன்னொரு ₹300 அக்கௌண்ட் கூட திரும்ப இன்னொன்று ஓபன் பண்ணிக்கலாம். எத்தனை அக்கௌண்ட் வேணா ஓபன் பண்ணலாம், ஆனா ஓபன் பண்ற அமௌண்டே தான் 5 இயர்ஸ் கட்டணும். அவ்வளவுதான் சார் அது கண்டிஷன். மேடம், விஜயலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா பிஐ பத்தி. ஆமா, பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்னாக்க ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃபுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும் சார். அந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப மினிமம் பிரீமியம் தான் எங்களுது.
நல்ல போனஸ் இப்ப லைஃபுக்கு வந்து நம்ம லைஃப்ன்றது வந்து எவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கைக்கு இதுக்கு வந்து மதிப்பில்லாதது. ஆனா இப்ப சடனா நமக்கு ஏதாவது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டிவா கொடுக்கும் அமௌண்ட், அதே சமயத்துல அதுல நல்ல போனஸும் கிடைக்கும். எங்களுதுல போட்டவங்க எல்லாம் மேக்சிமம் வந்து டெத் கிளைமிங் மெச்சூரிட்டி தான் நாங்க கொடுக்கறோம். அதாவது எங்க மெச்சூரிட்டி அமௌண்ட் தான் அவங்க வாங்கிட்டு போறாங்க. மேக்சிமம் வந்து 3 times தான் கிடைக்குது அப்ராக்சிமேட்லி. இப்ப வந்து 1 lakh போட்டு ஒருத்தங்க பாலிசி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து அநேகமா ஒரு 3 lakhs வரைக்கும் வருது அவங்களுக்கு. பிரீமியம் கம்மி தான். சோ இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். மத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது போஸ்டல் பிரீமியம் வந்து கம்மியா இருக்கு. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் முதல்ல இருந்துச்சு, கவர்மெண்ட் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே, அதாவது எல்லாரும் இந்த சென்ஸ் ப்ரொஃபஷனலா இருப்பாங்க பாருங்க, லாயர்ஸ், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் அவங்க எல்லாம் கூட இப்ப பிஎல்ஐல என்ரோல் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரஸ்வதி பத்தி விளாட்டலிங்கிறது சார் ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன், குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹாபி அத நானு சொன்ன பாருங்க சார். அது போல அந்த ஹாபியை நம்ம கண்டிப்பா கல்டிவேட் பண்ணணும் சார். ஓகே நிச்சயமா. ஆஷா வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஃப்ங்கிறது வந்து பசங்களுக்குன்னு இல்லைங்க சார், எல்லாருமே ஒரு அக்கௌண்ட் கண்டிப்பா ஓபன் பண்றது ரொம்ப நல்லது. பிரெஸ்டீஜியஸ் அக்கௌண்ட், இன்கம் டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் அதுல கண்டிப்பா கிடைக்கும். அவங்க பணம் அனுப்பணும்னாக்க போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து ஒரு தாய் வீடு மாதிரி, எப்ப வேணாலும் யார் வேணாலும் வந்தா நாங்க கண்டிப்பா ஒரு அம்மா வீட்டுக்கு பொண்ணு வந்தா எவ்வளவு சந்தோஷமா வரவேற்கும், அது போலதான் வரவேற்க காத்துட்டு இருக்கோம். அது போல வர ஃபாரின்ல இருந்து பணம் வருதுனாக்கா அவங்க வந்தாங்கன்னாக்கா இம்மிடியட்டா நாங்க வந்து அவங்க பணம் வந்து அந்த ஐஎம்டிக்கு ஒரு 10-digit நம்பர் இருக்கும், அவங்க ஐடி ப்ரூஃப் கொடுத்தாங்கன்னா பணம் எடுத்து கொடுத்துருவோம், அவங்க அதை வாங்கிட்டு போய்க்கலாம். ஓகே மேடம். ரஜினி பத்தி எஸ்எஸ்சி பத்தி அவர் ஒரு விரிவா சொல்லியிருந்தாரு. ஆமாங்க சார், எஸ்எஸ்சிங்கிறது பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கான ஒரு சுகன்யா சமிருத்தி அக்கௌண்ட்ங்கிற அக்கௌண்ட். அது 10 வயசுக்குள்ளார உள்ள குழந்தைங்களுக்கு 21 years வரைக்கும் அதனுடைய டியூரேஷன் இருக்கு சார். அதுல வந்து எல்லா குழந்தைங்களும் 10 வயசுக்குள்ளார எல்லா குழந்தைங்களும் என்ரோல் ஆயிக்கலாம் சார். ஓகே பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே அது சௌகரியமா இருக்கக்கூடிய விஷயம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே மேடம். அதாவது போஸ்ட்மேன்ஸ் எல்லாருமே சொல்லிருந்தாங்க, ஐபிபிஎஸ் பத்தி தான் எல்லாமே சொல்லிருந்தாங்க, அத பத்தி ஏதாவது? இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், இது ஒண்ணு கண்டிப்பா நான் சொல்லணும்னு நினைச்சதுங்க சார். இப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், எதுக்கு சார் சம்பாதிக்கிறோம்? சேமிக்க, சேமிக்கன்னு சொல்லுவோம் ஜென்ரலி. சேமிக்கு சேமிப்பு எதுக்கு? கண்டிப்பா செலவு பண்ண. செலவு பண்றதுக்கான ஒரு பேங்க் தான் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ங்கிறது. இப்ப நம்ம எதுக்கு எடுத்தாலும், நம்ம என்ன எதுக்கு நம்ம மாசம் முழுக்க வேலை செஞ்சு ஒரு நாள் சம்பளம் வாங்கி எதுக்கு? செலவு பண்ணதான். அந்த செலவு பண்றதுக்கான வசதி வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல இருக்குது. அதாவது நீங்க ஒரு 0 balance அக்கௌண்ட் இதுல ஓபன் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்க வேற எந்த ரெக்கார்டும் வேண்டாம். நான் சொன்னா பாருங்க, 50 rupees போட்டு எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அந்த எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணினீங்கன்னா அதை வச்சே நீங்க வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடலாம். இந்த பேங்க் அக்கௌண்ட், இந்த ஐபிபிபி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா உங்களுக்கு வங்கி என்னென்ன சேவை கொடுத்துச்சோ அத்தனை சேவையும் நாங்க கொடுக்கறோம். நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் எல்லாமே உண்டு. நீங்க உங்களுடைய அந்த பேங்கினுடைய வச்சே நீங்க அந்த ஐபிபிபி வச்சே நீங்க எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் நீங்க பண்ணலாம் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதுக்காக ஒன்னும் பெருசா சார்ஜ் எதுவுமே பண்றது இல்ல. இது எல்லாத்தையும் மேல ஒன்னு முக்கியமான ஒண்ணுங்க சார், டோர் ஸ்டெப் சர்வீஸ் நாங்க தரோம். அதாவது ஒருத்தங்க ரொம்ப முடியாம இருக்கிறாங்க, வீட்டுல இருக்காங்க, பணம் அவங்களுக்கு தேவை, ஆஸ்பத்திரிக்கு போகணும், இல்ல வேற எதுக்காக தேவைப்படும், ஒரு 5000 எனக்கு கிடைக்காதா அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்ப எங்க போஸ்ட்மேன் போய் அவங்க கிட்ட டிவைஸ் கொடுத்துறோம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவங்க 5000 rupees எடுத்துக்கலாம். இதுக்கு மினிமம் ஒரு 20 rupees அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் வரும். இந்த ஃபெசிலிட்டி வந்து நாங்க வந்து இந்த ஐபிபிபி மூலமா எங்களால செய்ய முடியுது. இது வந்து ஒரு என்ன, போஸ்ட்மேன் வந்து எல்லா இடத்து நூக் அண்ட் கார்னர் போறாங்க, கடைசி தரப்பு மக்களுக்கு வரைக்கும் இந்த சர்வீஸ் ரீச் ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிச்ச இந்த திட்டம், இந்த திட்டத்தின் மூலமா எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நமக்கு கியூஆர் கார்டும் தருவோம் இதுக்கு, அதாவது குவிக் ரெஸ்பான்ஸ் கார்டுன்னு. அந்த கியூஆர் கார்டு மூலமா அவங்களுக்கு வந்து இமீடியட்டா எந்த ஒரு சேவையினாலும் சரி, நெஃப்ட் கொடுக்கணுமா எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். அவங்களுக்கு வந்து 1 lakh வரைக்கும் அதுல பேலன்ஸ் இருக்கலாம். அதுக்கு மேல அமௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஆனா எவ்வளவு வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இருக்கிற அக்கௌண்ட் அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு போயிடும். பேசிக்கான எஸ்பி வச்சிருக்கோம் பாருங்க சார், அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். சோ இந்த ஐபிபிபி அக்கௌண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப
எல்லா விதத்திலும் யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய அக்கௌண்ட். எல்லாரும் வந்து கேட்பாங்க, எங்க பேங்க்ல இருந்து எங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு, அதெல்லாம் இப்ப உண்டு. இனிமே நீங்க கண்டிப்பா பேங்க் டு போஸ்ட் ஆபீஸ், போஸ்ட் ஆபீஸ் டு பேங்க், ஈவன் நீங்க வந்து ஏதாவது உங்க போன் ரீசார்ஜ் பண்ணணுமா பண்ணிக்கலாம், இல்ல டெலிபோன் பில் கட்டணுமா கட்டிக்கலாம், இல்ல வேற யாருக்கா பணம் அனுப்பினாலும் அனுப்பிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் உண்டு, இன்க்ளூடிங் இப்ப நீங்க வந்து இப்ப இன்னொன்னு சார், நம்ம வந்து எல்லா கடையிலும் பாத்தீங்கன்னாக்க ஏடிஎம் ஸ்வைப் மெஷின் இருக்கு இல்லீங்களா சார், அந்த மாதிரியும் நாங்க வந்து இப்போ பிக் ஷாப் இங்க பாத்தீங்கன்னா பிக் ஷாப் அந்த மாதிரி கடைங்கள்லாம் நிறைய இருக்குது ஊட்டியில. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நாங்க ஓபன் பண்ணிட்டு, அவங்க கரண்ட் அக்கௌண்ட் அது போல அவங்களுக்கு ஒரு கார்பரேட் அக்கௌண்ட் அவங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த டிவைஸ் கொடுத்துருவோம். அது போல சின்ன சின்ன கடைங்களுக்கு கூட கொடுக்கறதாக இருக்கிறோம். சின்ன சின்ன கடைங்களுக்கு கூட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம அந்த டிவைஸ் கொடுத்துட்டோம்னா, நாளைக்கு நீங்க ஒரு கால் கிலோ பொட்டுக்கடல் வாங்கினா கூட ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம். எந்த செலவும் நீங்க த்ரூ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமா பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சார். அதனால இதன் மூலம் எல்லா பேமெண்ட்டும் நீங்க தாராளமா ஈஸியா பண்ணிக்கலாம். அட் பிரசன்ட் வந்து நம்ம சேரிங் கிராஸ் போஸ்ட் ஆபீஸ்ல, நம்ம சிட்டில பாத்தீங்கன்னா சேரிங் கிராஸ் போஸ்ட் ஆபீஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு 1/9/2018 டியூகோஸ் எல்லா ஆபீஸ்லயும் வந்துருங்க சார். ஓகே ஓகே மேடம். அதை பத்தின இதுல மெயின் ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்டல் வீக், அதை எஸ்பி சார் அதை பத்தி நல்லா அழகா சொல்லியிருந்தாரு, இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் அதை. ஆமாங்க, போஸ்டல் வீக் நம்ம கொண்டாடும் பொழுது 9/10 மெயில் ஸ்டேண்டும், 10ஆம் தேதி வந்து எஸ்பி டே, எஸ்பி டேங்கிற எல்லா அக்கௌண்ட் எல்லாமும் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றது, அப்புறம் 11ஆம் தேதி வந்து பிஎல்ஐ ஆர்பிஏ பிஎல்ஐ டேன்னு, பிஎல்ஐன்னு போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், அது வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இல்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம ஆர்பிஎல்ஐன்னு இருக்கு. ஆர்பிஎல்ஐங்கிறது வந்து கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்தது ஆர்பிஎல்ஐ. அந்த அதெல்லாம் அதுக்குரிய நாள் வந்து நாளைக்கு 12ஆம் தேதி வந்து பிலாட்டலி டே, பிலாட்டலிக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம். 13ஆம் தேதி பிசினஸ் டெவலப்மெண்ட் டே, அகைன் 15ஆம் தேதி வந்து மெயில் ஸ்டே நாங்க செலிப்ரேட் பண்றோம். இந்த நாள்ல வந்து நம்ம குழந்தைங்களை எல்லாம் கூட கூட்டிட்டு வந்து நம்ம ஆபீஸ்க்கு வர வச்சு அவங்களுக்கு நாங்க நம்ம என்னென்ன வர்க் பண்றோம்ன்றத காமிச்சு, அவங்க லெட்டர் எழுதுறதுக்கு அந்த பழக்கமே இல்லாம இருக்கு குழந்தைங்களுக்கு, அதனால அதை கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு எஸ்பி சொன்னேன் பாருங்க சார், எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் பொழுது அந்த எஸ்பி தான் வந்து எல்லாத்துக்குமே வேறு மாதிரி. இப்ப நீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இப்ப நம்ம எல்லாத்துக்குமே பென்ஷன்றதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அப்ப பென்ஷன் வாங்குறதுக்குன்னு ஒரு அட்டல் பென்ஷன் யோஜனான்னு ஒண்ணு இருக்கு சார், அது வந்து ஒருத்தங்க 18 இயர்ஸ்ல இருந்து 39 இயர்ஸ் வரைக்கும் என்ரோல் ஆகலாம். அது வந்து ரொம்ப மினிமம் ஒரு 200 ரூபாய் அப்படி கட்டினா கூட போதும். அவங்களுடைய ஏஜெட் என்ட்ரியில இருந்து அவங்களுடைய 39 இயர்ஸ்க்குள்ள என்டர் ஆகலாம். அவங்க வந்து 60 வயசு என்டர் ஆகிற வரைக்கும் அந்த பணத்தை கட்டணும். கட்டினாங்கன்னா 60வது வயசுல இருந்து அவங்களுடைய லைஃப் லாங் வந்து 5000 ரூபீஸ் எவ்ரி மந்த் அவங்களுக்கு பென்ஷன் போயிடும். இது வந்து அட்டல் பென்ஷன் யோஜனான்னு. இன்னொண்ணு சார், பிஎம்எஸ்பிஒய்னு ஒண்ணு இருக்கு. பிஎம்எஸ்பிஒய்ன்றது ஒரு 70 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க என்ரோல் ஆகலாம் சார். ஏதாவது நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாக்க நமக்காக 2 லட்சம் ரூபீஸ் கிளைம் பண்ணலாம். அது கவர்மெண்ட் தராங்க. அது வந்து பிஎம்எஸ்பிஒய். பிஎம்ஜேஜேபிஒய் ஒன்னு இருக்கு, அது வந்து 45 இயர்ஸ் வரைக்கும் உண்டானவங்க என்ரோல் ஆகலாம். அதுவும் அதே மாதிரி, அது வந்து நேச்சுரல் டெத் ஆனா கூட 2 லட்சம் தரும். பிறந்தவங்க அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு கண்டிப்பா போய் சேரத்தான் போறோம். அப்ப இமீடியட்டா நம்ம ஃபேமிலிக்கு 2 லட்சம் கிடைக்கும். இந்த எஸ்பிஒய் சொன்னேன் பாருங்க சார், அது வெறும் 12 ரூபீஸ் தான், இயர்லி 12 ரூபாய் கட்டினா போதும், 2 லட்சம் கிடைக்குது. பிஎம்ஜேஜேபிஒய்ங்கிறது பாத்தீங்கன்னா 360 தான் நமக்கு. அப்ப ஒரு 300, ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கணக்கு தான் நமக்கு வரும். அந்த மாதிரி போட்டா நம்ம ஃபேமிலிக்கு 2 லட்சம் வரும். அது நம்ம லைஃப் லாங் நம்ம போட்டே இருந்தோம்னா, ஒரு நாளைக்கு 1 ரூபாய்ங்கிறது பெரிய மேட்டரே இல்லைங்களே, அப்ப வந்து நம்ம ஃபேமிலிக்கு 2 லட்சம் கண்டிப்பா கிடைக்கும். சோ இந்த மாதிரி அட்டல் பென்ஷன் அது எந்த ஏஜ்க்கு டிஃபரன்ஸ் இல்லையா, அது ஏஜ் ஆனா சார் நம்ம என்டர் ஆன ஏஜ்ல இரு, அது எந்த ஏஜ்ல இருந்தாலும் சரி பிஎம்எஸ்பிஒய்யும் ஜேஜேபிஒய்யும் அதே தான், 12 ரூபீஸ் தான். அட்டல் பென்ஷன் யோஜனா 39 வயசு வரைக்கும் என்டர் ஆகலாம், அப்ப வந்து அவங்களுக்கு பென்ஷன் வரும். சோ இது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீமுக்கு 39 குள்ள இருக்கிறோம். 39 குள்ள, ஆமா 18 to 39 குள்ள எலிஜிபிள். இப்ப 42, 43, 45 இருக்கிறவங்க அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல. இதுக்குள்ளே வந்து
பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது 39 இயர்ஸ்க்குள்ளார வரும் சார், பண்ண முடியும். ஓகே மேடம். மேடம், ஒரு சிறப்பான ஒரு நீலகிரி மக்களுக்கு வந்து பெரிதாக ஒரு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கேன். இந்த அளவில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அதை நமக்கு வந்து நமக்கு இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து கண்ணோட்டில் இருந்துருக்காங்க. ஆனா இன்றைக்கு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு எல்லாம் சொல்ல போனா எல்லாமே ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. எல்லாருமே இந்த என்ன நடந்துட்டு இருக்கு, உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, நமக்கு என்ன தேவைகள், என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாருமே புரியும் வண்ணமாக இப்போ இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஊக்குவிக்கக்கூடிய நல்ல விளக்கு எறியக்கூடியதாக ஒரு அமைப்புடைய ஒரு அமைப்பாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருமே வந்து சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே பேங்க்ல இருக்காங்க, ஒரு 5 times அட்டன் காசு எடுத்திருக்காங்க, அதுல இருந்து சில செலவினங்கள் கையில இருந்து இவ்வளவு காசு போயிருக்காத இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா குறைந்த பணத்துல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுங்கிறத வேற எந்த இடத்துல இல்லை. இப்ப மினிமம் பேலன்ஸ் எல்லாமே 500, ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் தான். அதனால ஒரு 50 ரூபாய் ஒரு மிச்சமா விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்கு, யாருமே இல்லாத பட்சத்தில் இல்ல. ஆனா 500 ரூபாய் ஒரு பெரிய விஷயம் தான். 500 ரூபாய் வைக்கணும்னு ஒரு செக் ஹோல்டர் அப்படின்னா நீங்க 500 ரூபாய் வச்சு அதை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மத்த இடத்துல 1000 ரூபாய் பேங்க்ல வைக்கணும்னா மினிமம் 1000 ரூபாய் இருந்தா தான் நீங்க வந்து செக் வாங்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்துட்டு இருக்கு. மேடம் நல்ல விலவரையா உங்களுக்கு வந்து அதை சொல்லியிருக்காங்க, சிறப்பாக உங்களுக்கு வந்து அதை பயன்பட்டுக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் உங்களையும் சந்திச்சதுல மேடம் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த நீலகிரி மக்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. இந்த ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த உங்க நிறுவனத்திற்கும் இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களும் விமர்சனங்களும் அனுப்ப வேண்டிய முகவரி: நாக்குபட்டா டிவி, தபால் பெட்டி எண் 45, உதகை. இமெயில் office@nakupatta.tv.